இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கலாம். என்ன படம்டா அது? எல்லாம் வை போட்டுட்டு அனிருத் பிஜேஎம்க்கு மாஸ் விட்டுட்டு ஃபயர் விட்டுட்டு லோகேஷ் கனகராஜை வந்து அப்படியே வச்சு பாராட்டி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம். ஆஃப்டர் அப்படியே கட் பண்ணி 2 இயர்ஸ் கழிச்சு இந்தியன் அதை யாருமே அதை விரும்பலை. இது தேவையும் இல்லை தான். செம்மையாக்குறப்பா ஏய் சூப்பராக்குறப்பா. எனக்கு ஒரு விஷயம் தான் கைஸ் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சுந்தர் சி கிப்பிங் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் 100 crore மூவி அரண்மனை. அதுவும் இல்லாமல் சூரி நடித்த கருடன் படம் ஆல்சோ கிட்டத்தட்ட 50 crore கிட்ட கலெக்ட் பண்ணி பெரிய ஹிட்டான பட லிஸ்ட் சேர்ந்துருச்சு. மகாராஜ் ஆல்சோ பிளாக் பஸ்டர். அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் காமெடினா இது வரைக்கும் நம்ம காமெடினா பார்த்தா சிங்கம் போலிய பயங்கர வில்லனாக வச்சு பயங்கரமாக பாராட்டிட்டு வரானுங்க. இதில் வருத்தம் என்னன்னா பெரிய பிக்கஸ்ட் டைரக்டர்ஸான பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃபீல்டு டேட்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம உலகநாயகன் ஆண்டவரை வச்சு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி ஓட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஹரி படம் என்ன வந்தது வந்து வந்ததுன்னு தெரியல போனதும் தெரியல. நம்ம இப்போ எந்த ஏரால இருக்கோம் நம்ம தமிழ் சினிமாவோட பேரலல் யூனிவர்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கைஸ். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரே குழப்பமாக இருக்கியா?